தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அக்னி நட்சத்திரம் தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு மூன்றாம் கால யாக பூஜை விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்கள் உண்ணாமலை அம்மன் சன்னதி அருகே உள்ள தங்க கொடிமரம் முன்பு மிகப்பெரிய யாகசாலை அமைத்து மூன்றாம் கால பூஜைகள் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பாண்டமங்கலம் மகாமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி தேர் திருவீதி உலா விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவ மகாமாரியம்மன் சிங்க வாகனத்தில் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை சோழவந்தான் அங்காள ஈஸ்வரி அக்னி வீரபத்திரன் கருப்பசாமி சப்பானி கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் பல்வேறு தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் மேளதாள முழங்க ஊர்வலமாக கோயிலை வலம் வந்தனர். மேலும் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக பக்தர்கள் கரும்பு தொட்டிலை எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனையடுத்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வலையப்பூக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய முத்தம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவ விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 500 மேற்பட்ட பெண்கள் வட்டமிட்டு கும்மி பாட்டுடன் நடனமாடி முளைப்பாரிகளை குண்டாற்று கங்கை நீரில் கரைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரிய முத்தம்மனை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே என் ஊத்துப்பட்டி கன்னிமார் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பொங்கல் வைத்து வழிபடும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கிராம மக்கள் ஒன்று திரண்டு பொங்கல் பானையுடன் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கன்னிமார் கோயிலில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே உமையாள்புரம் வீரகாளியம்மன் ஆலயத்தில் பால்குடம் காவடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக உமையாள்புரம் காவிரியாற்று கரையிலிருந்து திரளான பக்தர்கள் பால்குடம் அலகு காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனா்.